அனைவருக்கும் வணக்கம் புதுமை விவசாயி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு தோப்புக்குள்ளே பாக்கு செடி வச்சுருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் சவுக்கு குழி ஓட்டும் போது பாக்குக்கும் சேர்த்தி குழி ஓட்டிட்டாங்க சவுக்கு வந்து ஃபஸ்ட்டே வச்சுட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் வளர்ந்தால் தான் பாக்கு மரத்துக்கு வந்து நல்லா இருக்கும் பாக்கு மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அதனால் மதியானத்துக்கு மேலே அந்த அடிமரத்தில் வந்து வெயில் படக்கூடாது அந்த மாதிரி வெயில் பட்டுது அப்படின்னா மரம் வந்து வெடிச்சு போயிடும் மரம் வெடிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து பாக்கு மரத்தோட விளைச்சலை வந்து பாதிக்கும் இதை தடுக்கிறதுக்கு நம்ம சவுக்கு தோப்புக்குள்ளே பாக்கு நடவு செஞ்சோம் அப்படின்னா அந்த மதியானத்துக்கு மேலே அடிக்கிற வெயிலேருந்து பாக்கு மரத்தை வந்து பாதிக்காமல் இந்த சவுக்கு மரம் பாதுகாக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு மரமும் அதிக லாபம் தரக்கூடிய மரம் அதே மாதிரி பாக்கும் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு மரம் இப்போ நம்ம ரெண்டையும் கலந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் ரெண்டு மடங்கு கிடைக்கும் நம்ம சவுக்கு வந்து கொஞ்சம் பெருசான உடனே வெட்டிடலாம் அதுக்கப்புறம் பாக்கு நல்லா வளர்ந்து அதிகமான மகசூல் கொடுக்கும் சவுக்கு மரம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகளை எல்லாம் வந்து நம்ம வெட்டி விட்டுறணும் அந்த வெட்டினதெல்லாம் எடுத்து வெளியில் போடாமல் தோப்புக்குள்ளேயே போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைகள் எல்லாம் வந்து நல்லா மக்கி மண்ணுக்கு உரமாகவும் இருக்கும் சவுக்கு பாக்கு ரெண்டையும் நம்ம ஒன்றா பயிர் செய்கிறதுனால ஈரப்பதம் வந்து நல்லா கிடைக்கிது அதே மாதிரி சவுக்கொடை இலைகள் கிளைகள் எல்லாம் மண்ணிலையே போடுறதுனால அது மக்கி நல்ல உரமாக இரு பயன்படுது அதனால் மண்ணோட வளம் வந்து மேம்படுது நமக்கு வந்து மகசூல் நல்லா கிடைக்கிது சவுக்கு வந்து வேகமாக வளர்கிறதுனால ஒரு மூணு நாலு வருஷத்தில் நம்ம வெட்டினோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிது அதையே நம்ம மருதாம்பு விட்டோம் அப்படின்னா அந்த மருதாம்பு வந்து இன்னும் வேகமாக வளர்ந்து ரெண்டே வருஷத்தில் பலன் கொடுக்குது அப்போ அதில் ஒரு வருமானம் கிடைக்குது இந்த மாதிரி நிறையா பயன்கள் வந்து நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாக்கு வந்து ரொம்ப மெல்லிய மரம் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு வந்து ஒரு நல்ல காற்று தடுப்பானாகவும் இந்த சவுக்கு வந்து பாக்கு மரத்தை பாதுகாக்குது இவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது அதனால் நம்ம வந்து பார்க்கு பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சவுக்கு பயிர் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க பயிர் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும்